டார்கெட்ல இப்ப இந்த கல்யாண சீசன் அப்படிங்கிறதுனால ஜடலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அழகா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜடையில வந்து திராட்சை, அதுக்கப்புறமா பொம்மை, மயில் இறகு, கிருஷ்ணர் பொம்மை இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க. இது வந்து பழ ஜடை பாருங்க, இது அழகா பழ ஜடை வச்சிருக்காங்க. பழத்திலேயே சூப்பரா இருக்கும், எவ்வளவு கியூட். இது என்ன ஜடை? இதெல்லாம் கல்யாண பொண்ணு. 20 ரூபா. இது எதுக்கு அக்கா? சாமிக்கு வேஷ்டி. சாமிக்கு வேஷ்டியா? ஆ, வெங்கடேஸ்வரர். என்ன விசேஷம் இப்போ? இப்போ நான் அடுத்த வாரம் 4th வாரம்ல. ஆ, 4th வாரம்ல. நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கா? பெருமாள் கோயிலுக்கு வேஷ்டி தைக்கணும். வேஷ்டி. எவ்வளவு நேரம் ஆகும் கா அந்த வேஷ்டி ரெடி பண்றதுக்கு? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆகும்ல? 2 மணி நேரம். இது வந்து பொம்மையிலேயே வந்து ஒரு ஜடை. இதெல்லாம் மாடல் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப கல்யாண சீசன் ஆகிட்டு இல்லையா, ஃபுல்லா இது த்ரெட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜடை இருக்கு. அப்புறம் பாருங்களேன், இந்த மயில் இறகுல கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி அந்த ஜடையில ரெடி பண்ணியிருக்காங்க. மயில் இறகுல, ஓகே, மயில் இறகுல கிருஷ்ணர் இருக்கு. இந்த ஜடைய சீமந்தத்துக்கு, இதெல்லாம் சீமந்தத்துக்கு வைப்பாங்களா? அந்த கிருஷ்ணர் வந்து சீமந்தத்துக்கு வைப்பாங்க. சீமந்தத்துக்கு பொம்மை, பொம்மை அதெல்லாம் வைப்பாங்களா? ஆம்பளை பையன் பொறுப்பு, கிருஷ்ணர் பொம்மை. பொண்ணு பொறுத்தா தானே நிறைய வேலை செய்வாங்க. பொம்பளை பொண்ணுக்கு அது வரைக்கும் வருங்க. இது பொம்மையா? பொம்மை. அதாவது இந்த மாதிரி கிருஷ்ணர் பொம்மை வச்சாங்கன்னா, இது வந்து ஆம்பளை குழந்தை பிறக்கிறது பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிருஷ்ணர் பொம்மை வச்ச ஜடை வச்சுப்பாங்களாம். பாருங்களேன், அழகா இருக்கு. இதுவே பெண் குழந்தைனா இந்த மாதிரி பொம்மை இருக்குமா? சோ கியூட். இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வச்சு ஒரு ஜடை. ஓகே, சரி. இது என்ன ஜடை? கண்ணாடியெல்லாம் வச்சிருக்கலாம். கண்ணாடி வளைகாப்பு பண்றவங்க இந்த வலையிலே, அதாவது இப்ப வந்து இதெல்லாம் ஒரு மாடல். நீங்க பழைய காலத்து மாடலை இப்ப எல்லாமே அது தெரியறது கிடையாது. அப்படி கடையில விக்கிறத ரெடிமேட் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போறாங்க. அதனால வந்து வளைகாப்புக்குன்னு பாத்தீங்கன்னா 5 மாசத்துல இருந்து இந்த மாதிரி வளையல் ஜடை தைக்கிறது நல்லது. வளையல் ஜடை, பழ ஜடை, அந்த மாதிரி. அதாவது ஒவ்வொரு மாசம் நம்ம ஒவ்வொரு மாசம் 5-7-9 மாசம், 5-7-9 ஒரு ஜடையை வைப்பாங்க சொந்தக்காரங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? 5th மாசம் என்ன ஜடை வைப்பாங்க? 7th மாசம் பழ ஜடை வைப்பாங்க. பழ ஜடை வைப்பாங்க. 9th மாசம் மட்டும் வலி ஜடை வைக்கலாம், இல்லைன்னா பொம்மை ஜடை வைக்கலாம். பொம்மை ஜடை வைப்பாங்க. குழந்தை என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்க இது மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜடை வைப்பாங்க. ஓ, ஓகே. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாம்பு ஜடை. ஓகே, இந்த பாம்பு ஜடை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாம்பு ஜடை. ஓகே, இது வந்து ஒரு பாம்பு ஜடை. அண்ட் இதுக்கு பக்கத்துல ஒரு பூ ஜடை இருக்கு. இது அம்மனுக்கு வைக்கிற மாதிரி, இல்ல இந்த கரகம் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கல்யாண சீசன் இல்லாத சமயத்துல இந்த ஜடை எல்லாம் யார் யார் வாங்கிட்டு போவாங்க? சீமந்தம் பண்றாங்க. ஓகே, பொண்ணு ஏஜென்ட் பண்றாங்க. ஏஜென்ட் பண்றாங்க, அந்த குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போவாங்க. யார் அதிகமா பிரிப்பேர் பண்ற ஜடை எது? அதிகமா வாங்கிட்டு போற ஜடை சீமந்த் வாங்கிட்டு. இந்த பொம்மை ஜடை, இதெல்லாம் தான் இப்ப ட்ரெண்டிங்ல. வளையல் ஜடை, இந்த பொம்மை ஜடை, இந்த இதெல்லாம் வந்து கல்யாண ஜடையா இல்ல சீமந்த் ஜடையா? எல்லாமே சீமந்த் ஜடை தான். மஞ்சள் நீராட்டு விழாக்கு. ஓகே, இது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ஜடை, அழகா இருக்கு. ரெகுலர் ஜடை தான், பட் ஃப்ரெஷ் பூல பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ ஒரு பழ ஜடை வேணும், ரிச்சான ஒரு ஜடை வேணும்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? ரிச்சான 3000 ரூபாய். அது சம ரிச்சா, அது என்னென்ன இருக்கும் அந்த ஜடையில?
என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? பாதாம், என்னது, ஏலக்காய். பாதாம் ஏலக்காயில ஜடையா? நிஜமாவா? ஓகே, அதான் ரிச்சு ஜடை. ஆமா. ஓகே, ஏலக்காய், பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே வச்சு, பழம், திராட்சை எல்லாமே வச்சு தைக்கிறதுக்கு 3000 ரூபாய். 3000 ரூபாய் மினிமம் ஜடை? மினிமம் வந்து 1000 ரூபாய். பழ ஜடை சாதாரணமாக வேணும்னா 1000 ரூபாய். வளையல் ஜடனா ஜடையும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க கோயம்பேட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து, இல்ல நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க போன் நம்பர் வாங்கிட்டு எந்த மாடல் ஜடை வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோனில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு பிடிச்சமான ஜடையை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் 1/2 hour டைம் தான் ஆகும். எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க யூஸ்வலாக காலையில்? 4 மணிக்கா? நைட் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? நைட் 9. அட கடவுளே, காலையில் 4 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்காங்க. ஸோ காலையில் பூவெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஞ்சி போனால் நம்ம இருக்குது சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இங்கே வர்றதுக்கு வெறும் ஒரு 1/2 hour to 1 hour ஆகும், அவ்வளோதான். நான் வடபழனியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நான் இங்கே வந்துடுவேன், அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஜடை உங்களுக்கு இங்கே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான ஜடை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போன மாதிரியும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஜடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குது, 400 ரூபாய்க்கு கிடைக்குது. உங்களுக்கு வளையல் ஜடை அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு கிடைக்குது. பழ ஜடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் ரிச்சஸ்ட் ஜடை வேணும்னா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த செண்பக பூ, இந்த ஜடெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க. என்னென்ன பூ பண்ணுவீங்க? கனகாம்பரம், உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு பொக்கே ஷாப்பா இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே இருக்கு. ஸோ வாங்க, வந்து இவங்களுடைய ஜடை இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கிரீடம் மாதிரி வேணும்னாலும் அவங்க கிரீடம் பண்ணித்தராங்க. சாமிக்கு ட்ரெஸ் மாதிரி வேணும்னாலும் சாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணித்தராங்க. ஸோ F90 பத்மா கடை இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்க கடையும் இருக்குது, KKP சன் இருக்குது. ஸோ இந்த கடைக்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஜடையெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜடை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்பேட்டுக்கு வந்துட்டு FP90 பத்மா கடை, ஓகே, FP90 பத்மா கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு விதவிதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே வந்து ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸு. லெட்ஸ் சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸ்.